எல்லா கிளைண்ட்ஸுமே நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி நம்ம கூட அட்டாச் ஆகிறாங்க சார். ஸோ இது நம்ம கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் விஐபி மிஷினரிஸ் நம்பி வாங்க, நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிஷின் மேக் பண்ணி கொடுக்க வேண்டியது இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நம்ம ஒரு மைண்ட் ஏதாவது கஸ்டமர் வருவாங்க, இப்போ நானே கூட ஒரு பேக்கிங் மிஷின் வாங்குகிறேன், எனக்கு அந்த பேக்கிங் மிஷினில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கணுமோ, இது இப்படி தான் பேக் பண்ணணும், இது இப்படி தான் நடக்கணும், இதில் இவ்வளோ தான் இடம் போடணும் அப்படின்னு நான் சொல்லுவோம்ல, இப்போ நான் சொன்னால் இந்த மாதிரியான மிஷின்ஸ் கூட இவங்க ரெடி பண்ண தயாராக இருக்காங்க. நிறைய நம்ம பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது அந்த மாதிரியான மிஷின்ஸ்லாம் இருக்குது. பேக்கேஜிங்கில் எல்லாமே கிடைக்குங்க. இங்கே யார் யார் ஒர்க் பண்ணுறாங்க, யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். வாங்க அந்த வீடியோ கலப்பலாம். சார், விஐபி மிஷினரிஸ் இந்த இடம் கரெக்டாக எங்கே சார் இருக்குது சார்? இப்போது விஐபி மிஷினரிஸ் நம்ம கம்பெனி பார்த்திங்கன்னா கடலூர் டு பண்ருட்டி இன் பிட்வீன் ரோட் பார்த்திங்கன்னா பாலூர் ரோடுன்னு சொல்லுவோம். பாலூரில் பில்லாலி தொட்டி பஸ் ஸ்டாப், ஸ்கூல் பஸ் ஸ்டாப்புடைய லேண்ட்மார்க் நமக்கு. பஸ் ஸ்டாண்ட் இடத்துலையே பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி வந்து லொக்கேஷன் இருக்குங்க சார். சார், இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்தால் என்ன சார் கிடைக்கும் நமக்கு, என்ன பர்பஸ் இந்த விஐபி மிஷினரிஸ் இருக்கிறதுக்கு? ஓகே, இப்போ விஐபி மிஷினரிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆல் டைப்ஸ் ஆஃப் பவுச் பேக்கிங் மிஷின் மேனுஃபேக்சரர். அதாவது என்னென்ன ப்ராடக்ட் பேக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ கிராசரிஸ், கிராசரிஸ் மீன்ஸ் கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம், சோம்பு, சிறுதானியம், இந்த மாதிரி மளிகை பொருள் எல்லாமே, பருப்பு வகைகள், எல்லா வகையான பருப்பு வகைகள், அதாவது பருப்பு மில், சுகர் மில், இந்த மாதிரி இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே பேக் பண்ணுற மிஷின் மட்டும் இல்லாமல் இந்த மிஷின் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் ஸ்நாக்ஸ், அதாவது சிப்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸு, வீல் சிப்ஸு, கார்ன் சிப்ஸு, காரஸு, மிக்சர், இந்த மாதிரி சிப்ஸ் ஐட்டம் பேக் பண்ணுற மிஷின், டெட்டர்ஜென்ட் பவுடர், டெட்டர்ஜென்ட் கேக், அப்பளம், சாஸ், வாட்டர் பேக்கெட், மில்க், இந்த மாதிரி எல்லா வகையான பேக்கெட்டில் பேக் பண்ணுற மிஷின் நம்ம மேக் பண்ணி கொடுத்துருங்க சார். ஈவன் நம்ம மசாலாஸ், அதாவது சில்லி, டர்மரிக் பவுடர், அதாவது மிளகாத்தூள், மல்லித்தூள், மசாலா ஐட்டம்ஸ், கோதுமை மாவு, மைதா மாவு, சோள மாவு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் பேக் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் எல்லாமே நம்ம மிஷின் மேனுஃபேக்சரர் சார். சார், உங்கள் விஐபி இந்த பேர் வந்து விஐபின்னு வைக்க காரணம் என்ன சார்? ஓகேங்க சார், இட்ஸ் எ குட் க்வெஸ்சன். ஆக்சுவலி விஐபி மீன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம வந்து எல்லா வகையான கஸ்டமருக்குமே நம்ம மிஷின் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். எப்படின்னா, இப்போ குடிசை தொழிலில் இருக்கிறவங்க, அதாவது சின்ன லெவலில் இருக்கிற பிஸ்னஸ்லேருந்து கார்பரேட் வரைக்கும் நம்ம மிஷின் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் நம்ம மிஷின் எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட எல்லா கஸ்டமர்ஸையும் நான் வந்து என்னுடைய கஸ்டமர்ஸை விஐபியை தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனாலே நம்ம நேம் இஸ் கால் இஸ் விஐபி மிஷினரிஸ் அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோங்க சார்.
சார், இப்போ உங்கள் பிராண்டுக்குன்னு ஒரு யூனிக் இருக்கும்ல? எஸ். அந்த யூனிக்னா நீங்கள் எதை சொல்ல விரும்புகிறீங்க? குவாலிட்டி. அதாவது பேக்கிங் ஃபீல்டில் இந்த நம்பர் ஒன் குவாலிட்டி மிஷின் மேனுஃபேக்சர் அப்படின்னா விஐபி மிஷினரிஸ் நம்ம ப்ரௌடாகவே சொல்ல முடியும் சார். வேறு எந்த கம்பெனியும் இல்லாத அளவுக்கு குவாலிட்டி நம்ம வந்து மிஷினில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஒரு ரீசன் நம்மளுடைய டாப் மோஸ்ட் குவாலிட்டிங்க சார். சார், இப்போ வெளிநாட்டுக்கெலாம் ஏற்றுமதி பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். எஸ், என்ன சார் இது? இப்போது நம்ம அதிகமாக அதர் கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே எதுக்காக கொடுக்கணும்? அதிகமாக ஸ்நாக்ஸ் பேக்கிங் மிஷின், கிராசரிஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பேக் பண்ணுற மிஷின்ஸ் வந்து நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோங்க சார். வேணும் ஃபியூச்சர்ஸில் இன்னும் நிறைய கொடுக்க போகிறோம். இப்போ விபூதி, குங்குமம் இந்த மாதிரி ஐட்டம் பேக் பண்ணுற மிஷின்ஸ் இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோங்க சார். சார், ஏதாவது மோஸ்ட் பிராண்டட் கம்பெனிக்கு நீங்கள் உங்கள் கம்பெனிலேருந்து மிஷின் கொடுத்துருக்கீங்களா சார்? ஏ சார், ரிப்பீட்டட் கம்பெனி ஈவன் கெவின் கேர் கொடுத்துருக்கோம், விவி குரூப்ஸ் கொடுத்துருக்கோம், கோபுரமில் கொடுத்துருக்கோம், சென்பீர் கொடுத்துருக்கோம், லாட் ஆஃப் பிராண்டட்ஸ் நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோங்க சார். நம்பர் ஆஃப் லிஸ்ட் எடுத்துனா ரொம்ப நிறைய இருக்குது. ஒரு டாப் மோஸ்ட் ரிப்பீட்டட் பிராண்ட்ஸ் நிறையவே நம்ம கொடுத்துட்ருக்கோங்க சார். சார், தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்கு. எஸ். இப்போ நான் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டு வாங்கிட்டு போயிட்டேன் உங்கள்கிட்ட இருந்து. ஓகே. அங்கே நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் உண்டா? ஏ சார், இப்போ தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். எப்படின்னா, இப்போ நம்ம மிஷின் மேனுஃபேக்சர்ஸ் மட்டும் கிடையாது, வி ஆர் லீடிங் சர்வீஸ் ப்ரொவைடர். அதாவது நீங்கள் எந்த ஊர்லேருந்து எங்கிட்ட மிஷின் நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்தந்த ஊர்லேயும் நான் சர்வீஸ் பர்சன் வச்சுருக்கேன். அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம சர்வீஸ் இல்லைனாலும் ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக் ரெண்டு பர்சன்ஸ் இல்லை ரெண்டு டிஸ்ட்ரிக் ஒரு மூணு பர்சன்ஸ் அந்த மாதிரி நம்ம சர்வீஸ் பர்சனை இங்கேருந்து டீச் பண்ணி அவங்களை அந்தந்த ஏரியாவிலே வந்து லொக்கேட் பண்ணியிருக்கோங்க சார். ஸோ நான் மிஷின் மேனுஃபேக்சரிங் யூனிட் மட்டும்தான் கடலூர், பட் சர்வீஸ்ன்றது சர்வீஸ் பர்சன் வந்து அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்களும் வந்து ஈஸியாக இம்மிடியட்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குங்க சார். ஸோ சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ மோஸ்ட்லி மற்ற கம்பெனிஸில் இல்லாத அளவுக்கு நம்ம கம்பெனிஸில் எப்படி ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, ஆன் ஃபோன் கால்லேயே சர்வீஸ் முடிஞ்சிடும். அதையும் மீறி சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா, லைவாக தான் சர்வீஸ் வேணும் அப்படின்னா, இமீடியட்டாக நம்ம பர்சன்ஸ் தான் இமீடியட்டாக அட்டன் பண்ணுற மாதிரி உங்கள் நியர்பைலே சர்வீஸ் பர்சன்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோங்க சார். ரொம்ப அட்வான்ஸான ஆப்ஷன்ஸ் இதுதான், ரொம்ப முக்கியமான ஆப்ஷன்ஸ். என்ன அப்படின்னா, லேடிஸ் மட்டுமே போதும் நம்ம மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஒரு ஜென்ட்ஸ் தான் இருக்கணும், ஒரு எஜுகேட்டட் பீப்புள்ஸ் தான் இருக்கணும் நெசசரி கிடையாது, ஒரு கிராஜுவேட் பீப்புள்ஸும் ஆப்ரேட் பண்ண நெசசரி கிடையாது, அன்எஜுகேட்டட் பீப்புள்ஸ் கூட நம்ம வந்து மிஷினை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ டாப் டு பாட்டம் எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி மிஷின் வந்து ஈஸியாக கஸ்டமைஸ்டாக மிஷின் மேனுஃபேக்சர் கொடுத்துருக்கோம் சார். நம்மளோட மேஜர் ஃபோக்கஸ் ஈஸி டு ஹேண்டில் கஸ்டமைஸ்டு மிஷின் மேனுஃபேக்சர் சார். சார், நீங்கள் கஸ்டமர் ஹேண்டில் பண்ணக்குள்ள நான் எந்த விதத்தில் வேணாலும் நஷ்டம் அடைஞ்சால் பரவாயில்ல, கஸ்டமர் வந்து நஷ்டம் அடையக்கூடாது அப்படின்னு ஒரு வேர்ட் நான் கேள்விப்பட்டேன். பார்த்தேன் சார், அதுக்கு என்ன சார் அர்த்தம்? அதாவது அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு மிஷின் மேக் பண்ணுறோம் அப்படின்னா கஸ்டமர்ஸோட அர்ஜென்சிக்காக நம்ம மேக் பண்ணுவோம், நம்மளோட ரெகுலர் டைம்லேயும் மிஷின் மேக் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஒரு மிஷினை மேக் பண்ணோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கணும். இத்தனை ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ரன் பண்ணி இமீடியட்டாக மிஷின் டெலிவரி கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மிஷினை பர் டே அதாவது 1 day, 2 days, 3 days இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ எந்த இஷ்யூ வந்தாலும் நம்ம இடத்துலயே நம்ம அதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட்லேயே வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு ப்ராப்பரான ஒரு மிஷின் வந்து டெலிவரி கொடுக்குறோம். அப்போ நம்ம இடத்துல லாஸ் மீன்ஸ் நம்ம நிறைய கவர் வேஸ்டேஜ் பண்ணுறோம், நிறைய ப்ராடக்ட் நம்ம இண்டிவிஜுவலாக பர்ச்சேஸ் பண்ணி வேஸ்டேஜ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அது நம்ம கம்பெனியோட முடிஞ்சிடும். நான் ஒரு கஸ்டமருக்கு மிஷின் ப்ரொவைட் பண்ணுறோம், விஐபி மிஷினர்ஸ்னு ஒரு மிஷின் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு அது ப்ராஃபிட்டாக தான் இருக்கணும் அந்த மிஷின். ஸோ கஸ்டமர் பிளேஸில் போனது இமீடியட்டாக அது ரன் பண்ணி அது மூலமா பேக் பண்ணக்கூடிய பேக்கெட்ஸ் எல்லாம் இமீடியட்டாக மார்க்கெட் கொடுக்குற அளவுக்கு மிஷினை மேக் பண்ணி கொடுக்குறாங்க சார். ஸோ எனக்கு லாஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கவர்ஸ் நம்ம வேஸ்டேஜ் பண்ணுறோம், பட் அது கஸ்டமருக்கு நான் ப்ராஃபிட்டாக கொடுத்தா இந்த பெஸ்ட்டு குவாலிட்டி மிஷின்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேங்க சார். ஓகே, தேங்க்யூங்க சார், உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார, தேங்க்யூ. உங்கள் நேம் என்ன சார்? இன்ஜினியர் ஆதி நாராயணன் சார். ஐ எம் பேசிக்கலி இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் இன்ஜினியர்.